எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையா நான் தர்மகர்த்தா பதவி வைத்து இந்த திருவிழா நடத்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தது, எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம். வழக்கம் போல அரைச்ச மாவையே அரைக்காம புதுசா சேந்தம்பட்டில இருந்து முத்த என்ற பையனை வர வச்சேன். நல்லாவே ஆடினாரு அவரு. மத்தவங்க மாதிரி குண்டு செட்டுல குதிரை ஓட்டுற கலைஞன் இல்ல. என்ன நான் சொல்றது, ஆமாங்க. சிலதுக்கு மாதிரி நம்ம முத்தையன் தலகணம் முடிச்ச கலைஞன் இல்ல. அவன் நல்ல கலைஞன். அவன் வாங்காத பரிசோ பாராட்டோ இல்ல. இருந்தாலும் ஊர் மக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடலை அவருக்கு அணிவிக்கிறேன். இது அநியாயம். இவன் தான் ஆட்டத்துல பெரிய ஆளுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இந்த ஐயா பெரிய மனுஷா. கரகாட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பத்தி தெரிஞ்ச நாலு பெரியவங்க சொல்லிருந்தா நாங்களே ஏத்துக்குவோம். ஏய், என்ன கரெக்டா பண்ண வந்திருக்கியா? இது ஏன் மெடல்? நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன். நீ யார் கேக்குறதுக்கு? இந்த வருஷம் ஆடு முள்ள நாதத்துல கத்துறியா? பொறாம பிடிச்சவங்க நாங்க ஒண்ணும் இல்ல. என்னமோ இந்த ஊரை விட்டா அடுத்த ஊர்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி பேசாதீங்க. நாங்களும் ஆடாத ஊர் இல்ல. இப்படி ஊர் மத்தியில ஒசத்தி மெடல் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப அநியாயம். நாங்க உங்களுக்கு என்னங்க தப்பு செஞ்சோம்? உங்களே நம்பி இருக்கிறவங்களை கேவலப்படுத்திட்டீங்களே. உள்ளூர்லயே மத்தவங்களை ஒசத்தி பேசினா அடுத்தவங்க எங்களை எப்படி மதிப்பாங்க? எங்க மேல கோபம் இருந்தா நாலு அடி கூட அடிச்சிருங்க. இப்படி வயிற்றுல அடிக்காது. மாமா, இந்த ஆள் கால விழுந்து ஏன் கெஞ்சற? இவங்களை நம்பி ஒண்ணு நாம பிறக்கல. அப்ப சம்பாரிச்சத உக்காந்து திங்கிற ஜாதி நம்ம ஜாதி இல்ல. நம்ம தலையில கரகம் ஆடுற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மெடல் பட்டம் எல்லாம் எங்களுக்கு வேணாங்க. என்னப்பா நல்லவ மாதிரி நாடகம் போடுற? ஏய், மெடலை வாங்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு தாண்ட முடியுமா? இந்தா இந்த மெடலை யாட வச்சுக்காத. உனக்கு பயந்துகிட்டு தான வேணாங்கள. அதே நேரத்துல மெடலுக்கு அலையறவே நான் இல்ல. வீட்டுல வந்து பாரு, நூத்து கணக்குல மெடல் கிடக்கு. இந்தாப்பா உலகமாக ஆட்டக்காரா, நீ ஏன் இந்த மெடலை வாங்கிட்டு போ? ஆனா எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு போ. என்னப்பு முழிக்கிற, பயமா இருக்கா? நிறுத்தியா, போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடற மாதிரி. போயும் போயும் ஒரு பொண்ணுகிட்டயா போட்டி போடுறதுன்னு பாக்குறேன். என்ன சேந்தம்பட்டியாரே, பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா? இந்தாயா, உங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு என்ன இட போடாத. இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. அப்படியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அப்ப ரெடிங்கற? ஆமாயா, என்னமோ முட்டியே கழட்டுவேன்னு சொன்னியாமே. வா, எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி தரேன். முளப்பாறு கலச்சதுக்கு அப்புறம் யாரும் கரகடத்து ஆடக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாது? அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க போட்டிக்கு வர தயார். ஏமா காமாட்சி, உன் மாமன் தான் முன்கோபக்காரன்னா நீ அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி செஞ்சிருக்கியே. இப்ப நமக்கு போட்டி தேவையா? இத கேக்குறவங்க நம்மள தான் பொறாமக்காரன் நினைப்பாங்க. மாமா, ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க. நம்ம சவால் இல்லைன்னா இன்னைக்கு செல்லா காசாயிருப்போம். ஏய், ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பாங்க. ஆனா இங்க கூத்தாடிங்களே ரெண்டு பட்டு நிக்கிறோம். ஏமா, ஒரு வேளை நீ ஜெயிக்கலேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம நிலைமை இன்னும் கேவலம் ஆயிடுமாம்மா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நிச்சயம் ஜெயிப்பேன். சபாஷ். ஏமாமா, இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க? கமலா, நீ இங்கே இரு, நான் வெளியில போயிட்டு வந்து உன்னை கூட்டி போறேன். ஏன்பா, என் மேல எதுவும் தப்பா? இல்லம்மா, உன் தன்மான உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். உன் துணிச்சலை கண்டு நான் பெருமைப்படுறேம்மா. ஆனா அந்த தர்மகர்த்தா பண்ண தப்புக்கு அந்த புள்ள அவமானப்பட்டதை நினைச்சு வேதனைப்படுறம்மா. நல்ல புள்ள, பிரமாதமான ஆட்டக்காரன். நீ என்னம்மா நினைக்கிற? ஆமாப்பா, அத நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம தொழில போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியும்? என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையோ சாப்பிட்டேன் போட்டுருக்கு. பகுரு பூரா கடமுடா கடமுடான்னு தவிச்சு தான் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கரங்கி முடிந்துறேன். அட, எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சலா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி, இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரு கேத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளிய புடுக்கமா இருக்கு. இல்ல உள்ள போய் படுத்துக்கறேன். உள்ள போய் படுக்கறியா? சரி போய் படு. ஏய் சரசு, நீ வெளிய வந்து படுறே. அப்ப நான் இங்கே படுத்துக்கறேன். அப்ப நீ உள்ளே படுறே. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல. மிதிதான் படு. படுறேன். Thank you.
என்ன சேந்த பட்டியாரே, நடுசாமத்துல என்ன தேடிட்டு வாரிய? மொச குட்டி, நீ வேற இங்க ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அப்படியே காத்து வாங்கலாம்னு அந்த பக்கம் வந்தேன். அப்படியா, சாமந்தி பூவை தேடுறீங்களாக்குன்னு நினைச்சேன். சாமந்தி பூவா? நீங்க தானே பண்ணிய, சாமத்துல வாரே சாமந்தி பூ தாரேன்னு சொன்னபடி வந்துட்டிய. ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏ கிடைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்க வரல, அது ஏன்னு தெரியல, அதான் இந்த பக்கம் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கே எங்க வீட்டு சந்தையில வந்து அலையிறிய? சேந்தமட்டியாரே, ஊர்ல மோகினி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கான், பாத்து போங்க. வயசு பிள்ளைங்களை கண்டா விடாதா? நான் ஊரு முருக சுத்திட்டேன், எந்த மோகினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோகினி தான் இங்க நிக்குது, அதுக்கு அழகான கால் இருக்கே. ஐயோ, அப்பா முழிச்சிட்டார் போல இருக்கே. அப்ப நீ உள்ள ஓடிடு, இந்த பக்கம் ஓடிடு. என்ன பண்றமா, மச்சினி வருமானத்தையே நம்பிட்டு இருக்கே, அவ கல்யாணம் பண்ணி ஊருக்கு போன என்ன பண்ணுவ? என்ன சொல்றீங்க? நீ காமாட்சி முன்னு கொண்ட படாத பாடு படுற, ஏதோ அலைஞ்சு திரிஞ்சு கச்சேரிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ற, அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டானே, உன் வருமானத்துக்கு என்னடா பண்ணுவ நீ? ஏடா இப்ப யோசிச்சு என்னடா பண்றது? முன்னாடியே யோசிச்சிருக்கணும், ஏற்கனவே உனக்கு வருமானம் பத்தல, நீ நல்ல துணி போட்டு ஒரு நாள் கூட நான் பார்த்ததே கிடையாது. உன் பொண்டாட்டி காலத்துல தாலியை தவிர்த்து வேற ஒரு பவுன் இருக்காடா? நல்ல வேலை ஆண்டு உனக்கு குழந்தைங்களை கொடுக்கல, குழந்தை பிறந்த அவங்களை படிக்க வைக்கணும், வளர்க்க வேணாம். சாப்பிட, வெள்ளக்காரன் சாப்பிடுது, குடிய. வேணாங்க, உங்க முன்னாடி குடிச்சா அது மரியாதையா இருக்காதுங்க. மரியாதை இங்க இருக்குண்டா, நான் சொல்றேன் குடி. பல்ராமா, இந்த வருஷம் காமாட்சி ஆட்டத்தை நான் ஏன் வானான்னு சொன்னேன் தெரியுமா? அதுதாங்க எனக்கும் புரியல. மத்தவங்க முன்னாடி அவ ஆடுறது எனக்கு பிடிக்கலடா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆடாட்டி நாங்க எப்படி பழைக்கிறது? அதுக்கு வழி நான் பண்றேன்டா. அவளுக்கு பங்களா கட்டி தரேன், நிலபலங்கள்லாம் எழுதி வைக்கிறேன், நிறைய நகையெல்லாம் போடுறேன், அவளை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்டா. என்ன சொல்ற? ஏண்டா இன்னுமா புரியல? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், அவளை என் ராணி ஆக்க போறேன். வச்சுக்க போறீங்களா? அது நடக்காதுங்க. சரி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அது எப்படிங்க முடியும்? உங்க சாதி என்ன, அந்தஸ்து என்ன? எங்க வீட்டுல நீங்க பொண்ணு எடுத்தா உங்க சாதி தானே சும்மா இருப்பாங்களா? எங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஏண்டா இப்படி பண்ணிட்டா என்ன? எப்படி ஒரு கோயில வச்சு ரகசியமா தாலி கட்டிட்டா? ஐயோ, இது வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு எல்லாம் ஆபத்து. ஏய், நான் சும்மா விட்டுருவேனா? எங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டிடறேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, உனக்கு ஏரிக்கரை ஓரமா 4 ஏக்கரை நான் எழுதி வைக்கிறேன். ஏரிக்கரை ஓரமாவா? 4 ஏக்கராவா? என்ன பூ சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன்டா, நல்லா யோசிச்சு பாரு. நீ எனக்கு சமமா பணக்காரன் ஆயிடலாம். ஏதோ பணம் கேட்டல, 2000 இருக்கு. ஆசைப்பட்டிருந்தா கமலா உனக்கு பொண்டாட்டியா இருந்திருக்க மாட்டான், இன்னொரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருந்திருப்பான். புரிஞ்சுக்க, வறுமையை போக்குறதுக்காக பெருமையை விக்கிறவன் நாளடா. நாட்டிய பேரொழி நினப்பு, அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்கிக்க எடுத்து வைங்க. என்ன
உங்க பொண்ணு ஆடத நைதான் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா ஆடுறாப்ல. அட என்ன தம்பி சும்மா ஒத்தி இல்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏங்க பதம் பார்க்கணும்னா பானை சோதிமா பாப்பாங்க. அப்பா அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? திறமசாலி ஜெயிக்க போறான். அப்படியே தோத்தாலும் திறமசாலியோட தோத்தம்னு நினைச்சுக்க வேண்டியதான். எப்படியோ தோக்க போறோம்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அது போதும். அட என்னம்மா விளையாட்டு பேச்சுக்கு ஒரு அளவில்லையா? நம்மள மாதிரி ஆட்டக்காரங்க இப்படி கிண்டல பேசிக்கிறது வழக்கம் தானே? அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா இந்த போட்டி விவகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் இல்லைங்க. இதுவரைக்கும் நான் யாரையும் போட்டியா நினைச்சதில்ல. சவால்னு வந்ததுக்கு அப்புறம் வெற்ற முடியுங்களா? எல்லாம் இந்த மாதிரியாத்த பண்ற வேலை. நாம என்ன செய்யறது? நீ மட்டும் எங்களை தப்பா எடுத்துக்காம இருந்தா அது போதியா எங்களுக்கு? என்னங்க நீங்க பெரிய பிரபாத்திரம் பேசிக்கிட்டு? நீங்க என்ன தப்பா நினைக்க இருந்தா அதுவே போதும். அப்ப நான் புறப்புறங்க. என்ன ஆசீர்வாதம் என்ன தம்பி? தம்பி நீ தீர்க்காயுசா இருக்கணும்பா. நீ பேரும் புகழோட சந்தோஷமா வாழணும். என்னமா புடிச்சுட்டு வரல. நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்ன கமாச்சி? துண்ட விட்டுட்டு வந்துட்டயா? புடியா? ஏமா இந்த துண்ட குடுக்கறக்கா இம்புடு தூரம் ஓடியாந்த? என்னோட ஞாபகமா? அத நீயே வச்சுக்கலாமே. ஆமா உங்க ஞாபகம் வந்துடுமாக்கும். ஏதோ அப்பா சொன்னாரேன்னு கொண்டு கொடுத்த. இந்தாயா உங்க ஓட்ட வண்டியில ஆற நடிக்கிறாங்க. கால காலத்துல போய் சேரு. என்ன வண்டி ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிருச்சுப்பா. நீ வந்து உட்கார்ந்தா போறப்படலாம். என்ன பையன் அங்க உட்காரு. என்னப்பா அது? இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமை உட்கார வைக்கலாமே. இல்லனே நமக்கு எஞ்சின் சூடு ஆகாது. அவன் அங்கே உட்காட்டேன். நான் இது மேல உட்காந்துக்கிறேன். சூடு ஆகாதா? ஆமா ஆமா அது சூடா. அப்படித்தான் தம்பி சொன்னா அது சூடா தான் இருக்கும். டேய் ஒழுங்கு உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எரிஞ்சிருவேன்.